டிவியை பார்த்து வருகிறோம். போலீசார் போக்குவரத்து துறை இடையேயான மோதலை கைவிட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உள்துறை செயலர் அமுதா மற்றும் போக்குவரத்து துறை செயலர் பனீந்திர ரெட்டி நேற்று சந்தித்து இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதில் இதுபோன்ற ஒரு முடிவு எட்டப்பட்டிருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. அரசு பேருந்தில் போலீசார் டிக்கெட் எடுக்க உரிய மூன்று நாட்களாக நீடித்து வந்த மோதலை கைவிட இரு தரப்பினரும் முடிவு செய்திருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். தொடர்ந்து இது குறித்தான செய்திகளையும் நாம் பார்த்துட்டு வரோம். ஆலோசனைக்கு பிறகாக முடிவு எட்டப்பட்டிருப்பதாக அறிகிறோம். விரிவான விவரங்கள் என்ன? கௌதமி, இந்த சந்திப்பு நேற்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற போது முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோதல் போக்கை கைவிட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று உள்துறை செயலாளர் மற்றும் போக்குவரத்து துறை செயலாளர் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளும் சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும், இந்த ஆலோசனையின் போது இரண்டு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவர்கள் மோதல் போக்கை கையாள்வது இந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு மன உளைச்சலை உருவாக்கும், தொடர்ந்து பொதுமக்களுக்கும் ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. எனவே இந்த மோதல் போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என தங்களது துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு வாய்மொழியாக உத்தரவிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதாவது இனி அரசு பேருந்துகளை நிறுத்தி அபராதம் விதிப்பது போன்ற செயல்களில் காவலர்களும் ஈடுபட மாட்டார்கள். அதே போல காவலர்கள் பயணிக்கக்கூடிய இந்த அரசு பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய விவகாரத்திலும் ஒரு சுமூகமான தீர்வு காணப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் 3-4 நாட்களாக இந்த மோதல் போக்கு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதற்கு ஒரு சுமூக தீர்வு எட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஒரு உத்தரவாக அது இல்லாமல் ஒரு வாய்மொழி உத்தரவாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. முன்பு எப்படி அரசு பேருந்துகள் வழக்கம் போல செயல்படுமோ அதே போல செயல்படும் என்றும், பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு தேவையில்லாமல் அபராதம் விதிப்பது போன்ற செயல்கள் நடைபெறாது எனவும் அதிகாரிகள் நமக்கு தகவலாக தெரிவிக்கின்றார்கள். சாலை விதிகளை மீறுவதாக அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய செயல்களின் காரணமாக கடந்த 3 நாட்களில் மட்டும் 200 மேற்பட்ட பேருந்துகளுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 500 ரூபாய் அபராதம் என்பது யார் கட்டுவது என்ற விஷயமும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இரண்டு துறையை சார்ந்த முக்கிய அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அமர்ந்து பேசி தீர்வு கண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் காவல்துறையினர் போக்குவரத்து துறையை சார்ந்தவர்கள் இருவரும் இந்த மோதிக்கொள்ளக்கூடிய மோதல் போக்குக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இரண்டு தரப்பு அதிகாரிகளையும் அழைத்து பேசி அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இந்த மோதல் போக்கு கைவிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.